வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். 83 டன் போலி தங்கம், 2.8 பில்லியன் டாலர் கடன் பெற்ற நிறுவனம், உலகையே உலுக்கி இருக்கின்ற தங்க ஊழல் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். மற்ற முதலீடுகளை காட்டிலும் தற்போது தங்க முதலீடுதான் அதிகமான லாபத்தை கொடுத்து வருகின்றது. இந்த நிலையில் இந்த மோசடி அம்பலமாக இருப்பது முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒருவிதமான கலக்கத்தை உருவாக்கி இருக்கின்றது. பல ஆண்டுகளாக போலி கரன்சி நோட்டுகள் சாதாரணமாக உலக வலம் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதில் பல்வேறு நாடுகளின் கரன்சிகளும் அடங்கும். ஆனால் தங்கத்தில் போலி தங்கம் என்பது எப்போதாவது ஒருமுறைதான் நடக்கின்ற ஒரு விடயம். நகை கடைகளில் போலி தங்கம் கைமாறி பிடிபட்டுள்ளதை தான் நாம் இதுவரையில் பார்த்திருக்கின்றோம். ஆனால் சீனாவில் இருக்கின்ற கிங் கோல்டு ஜுவல்லரி நிறுவனம் 83 டன் எடையுள்ள போலியான தங்கத்தை அடமானமாக வைத்து கடன் பெற்றிருக்கின்ற விவகாரம் தங்கச்சந்தையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. மற்ற முதலீடுகளை காட்டிலும் தற்பொழுது தங்க முதலீடுதான் அதிகமான லாபத்தை கொடுத்து வருகின்றது. இந்த நிலையில் இந்த மோசடி அம்பலமாக இருப்பது முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒருவிதமான கலக்கத்தை உருவாக்கி இருக்கின்றது. கொரோனா வைரசினுடைய பிறப்பிடமாக கருதப்படுகின்ற வூகான் நகரை தலைமை இடமாக கொண்ட மிகப்பெரிய தங்க பதப்படுத்தும் மற்றும் தங்க நகை தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த கிங் கோல்டு ஜுவல்லரி. இந்த நிறுவனம் முன்னாள் ராணுவ வீரரான ஜியா ஜியோஹோங் என்பவரால் 2002 ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட போது சிறிய தங்க தொழிற்சாலையாக இருந்து இப்பொழுது உலகிலேயே மிகப்பெரிய தனியார் தங்க நகை நிறுவனங்களுள் ஒன்றாக உருவெடுத்திருக்கின்றது. இந்த நிறுவனத்தினுடைய இணையதளத்தில் தங்கமயமான எதிர்காலம் கொண்ட நிறுவனமாக அதனுடைய வாசகம் அமைந்திருக்கும். ஆங்கிலத்தில் இந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையில் இது செம்புமயமான நிறுவனம் என்றுதான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் 83 டன் எடை கொண்ட தங்க முலாம் பூசப்பட்ட செம்புகளை ஈடாக வைத்துதான் இந்த நிறுவனம் 2.8 பில்லியன் டாலர் அளவுக்கு 14 நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன்களை பெற்றிருக்கின்றது. இந்த தங்கத்திற்கு இன்சூரன்ஸ் எடுக்கப்பட்டிருப்பது ஒரு தனிக்கதையாக சொல்லலாம். கடந்த 5 வருடங்களாக இந்த நிறுவனம் தன்னிடம் இருந்த தங்கம் என ஈடாக காட்டியவை அனைத்தும் தங்க முலாம் பூசப்பட்ட செம்பு கட்டிகள் என்பதனை குறிப்பிட்டு பீஜிங்கை தலைமையிடமாக கொண்ட புலனாய்வு பத்திரிகையான கைஷிங் இந்த மிகப்பெரிய தங்க ஊழலை அம்பலப்படுத்தி இருக்கின்றது. இந்த பத்திரிகை நிறுவனம் தங்கத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டி 2019 நிலவரப்படி இது சீனாவின் ஆண்டு தங்க உற்பத்தியில் 22% அல்லது சீனாவின் ஆண்டு தங்க இருப்பில் 4.2% ஆகும் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. இது சீன பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமைந்திருக்கின்றது. மேலும் இது நாட்டினுடைய கடன் மதிப்பை சிதைத்து விட்டது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கிங் கோல்டு நிறுவனமானது கடன் வாங்கியிருந்த நிறுவனங்களில் ஒன்று டங்குவான் டிரஸ்ட். இந்த நிறுவனமானது தற்பொழுது வங்குரோத்துக்கு செல்லும் நிலையை அடைந்திருக்கின்றது. இந்த நட்டத்தை சரிக்கட்ட கிங் கோல்டு நிறுவனத்தின் தங்க விவரம் குறித்து ஆராய்ந்த போதுதான் இந்த போலி தங்க விவகாரம் வெளியாகி இருக்கின்றது. இது மற்ற நிதி நிறுவனங்களுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து மற்றொரு நிதி நிறுவனமாக விளங்குகின்ற மின்ஷெங் டிரஸ்ட் நிறுவனம் நடத்திய ஆய்வில் இந்த நிறுவனத்திடமும் போலி தங்க கட்டிகளை ஈடாக காட்டி கிங் கோல்டு நிறுவனம் கடன் வாங்கியிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. சீனாவின் மொத்த தங்க இருப்பானது 1948.3 டன்களாகும். இது உலக நாடுகளின் பட்டியலில் 6வது இடத்தில் இருக்கின்றது. முதலிடத்தில் அமெரிக்கா 8134 டன் தங்கத்துடன் இருக்கின்றது. இதற்கு அடுத்த இடத்தில் முறையே ஜெர்மனி 3364 டன்னோடு இருக்கின்றது. இத்தாலி 2452 டன்னோடு இருக்கின்றது. இந்தியா முதல் 10 இடங்களில் 9வது இடத்தில் இருக்கின்றது, அதாவது 642 டன்னோடு இருக்கின்றது. உலகத்திலேயே அதிக தங்க இருப்பு வைத்திருக்கும் முன்னணி நாடுகளில் ஒன்றாக விளங்குகின்ற சீனாவுக்கு இந்த தங்க ஊழலானது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க பங்குச்சந்தை சுட்டியான நாஸ்டாக் பங்குச்சந்தையில் கிங் கோல்டு நிறுவனம் பங்குகளில் பட்டியலிடப்பட்டிருக்கின்றது.
இந்த நிறுவனத்தின் தங்க ஊழல் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதனால் இதனுடைய பங்கு விலை 20% வரை குறைந்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் பங்கு முதலீட்டாளர்கள் பெரும் கவலையில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். இந்த வீழ்ச்சியினால் அமெரிக்க முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் இழப்புகளை சந்திப்பார்கள் என்று நிபுணர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். இந்த மாபெரும் தங்க ஊழல் குறித்து கிங்கோல் நிறுவனத்தினுடைய தலைவர் ஜியாவிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது தாம் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் போலி நகைகளை தான் ஈடாக காட்டவில்லை என்றும் குறிப்பிட்டு இந்த செய்தியை ஊற்றாக மறுத்திருக்கின்றார். இவ்வாறான ஒரு விசித்திரமான தங்க ஊழல் இடம்பெற்றிருப்பது உலக தங்க வணிகர்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருப்பதோடு தங்கத்தை சேர்த்து வைத்திருப்பவர்கள் மத்தியிலும் ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி.